இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்துவன், லண்டனில் இருந்து. எனது பொருச்சொல் 546. தூக்கு தூக்கு. கொலை செய்தவனுக்கு கட்டாயம் தூக்கு மேடை காத்து கொண்டு தான் இருக்கும். அதாவது தூக்கு மரத்தில் தூக்கிலிடப்படுவான். அவரவர் செய்கிற செயல்களை பொறுத்து அவர்களுக்கு உரிய காலத்தில் தண்டனை கிடைக்கும். 1 கிலோ பஞ்சை பார்த்தால் நிறைய பெருசாக இருக்கும், ஆனால் 1 கிலோ இரும்பை பார்த்தா சிறிதாக இருக்கும். அதனுடைய பாரம் வந்து கூடுதலாக இருப்பது போல எங்களுக்கு தெரியும் பஞ்சை பார்த்தால். ஆனால் 2 முறை அளவாகத்தான் இருக்கும் அதனுடைய நிறையும், அதனுடைய கனமான பாரமான அளவு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். பாட்டு பாடி மற்றவர்களை மகிழ்விப்பார்கள். பாட்டு கேட்பதனால் நோயிலிருந்து கூட குணப்பட்டிருக்கிறார்கள் பல. கிருஷ்ணன் வந்து உரியில் இருக்கிற வெண்ணையை திருடி தின்றதாக பாடல்களும் கதைகளும் இருக்கின்றது. ஆனால் நாம் அதை செய்துவிட்டால் அதை திருட்டென்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த கிருஷ்ணன் செய்யும் சேட்டைகளை எல்லாம் ஒரு விளையாட்டாக, ஒரு பவுடியாக, ஒரு பாடலாக பாடுகிறார்கள். சில நேரங்களில் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ட பின்பு ஏதாவது தேவை என்றால் எல்லா இடத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம். என்ன இருக்கிறது, எதை சாப்பிடலாம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு வழக்கோ ஒரு 2 பேருக்குள்ளேயுடைய சண்டையை ஆராய்ந்து அதனுடைய தீர்வை சொல்ல வேண்டுமென்றது எனது கருத்து. அதுதான் உண்மையான கருத்தாக இருக்கும். 27 ராசிகளில் ஒன்றாக அந்த 27 நட்சத்திரங்களுக்கு 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிகளில் துலா ராசியும் ஒரு ராசியாகும். நன்றி, வணக்கம்.